ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை அரவுண்ட் த வேர்ல்ட் யூடியூப் சேனல். நான் இந்த வீடியோவில் தமிழ் திரையுலகில் உள்ள டப்பிங் ஆர்டிஸ்டுகளை பற்றி உங்களிடையே பேச போகிறேன். அதுக்கு முன்னால என்னுடைய அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதுல பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. காலஞ்சென்ற நடிகை சில்க் ஸ்மிதாவின் குரலை நாம் பல்வேறு திரைப்படங்களில் கேட்டிருக்கிறோம். ஆனால் அது அவரது ஒரிஜினல் வாய்ஸ் இல்லை என்பது பலருக்கு தெரியாது. சில்க் ஸ்மிதா நடித்துள்ள படங்களிலெல்லாம் அவருக்கு பின்னணி குரல் கொடுத்தவர் மூத்த டப்பிங் ஆர்டிஸ்ட் ஹேமமாலினி என்பது இப்பொழுதுதான் எனக்கும் தெரியும். தமிழ் திரைப்படங்களுக்கு பெரும்பாலும் தமிழ் அல்லாத மொழியை சேர்ந்த நடிகைகளே கதாநாயகிகளாக நடித்து வருகின்றனர். நயன்தாரா, தமன்னா, ஹன்சியா, காஜல் அகர்வால், சமந்தா, எமி ஜாக்சன், ஐஸ்வர்யா ராய், அதிதி ஹைதரி ராவ் உள்ளிட்ட நடிகைகளுக்கு தென்னிந்திய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி டப்பிங் யூனியனில் உறுப்பினர்களாக உள்ள தொழில்முறை டப்பிங் கலைஞர்களே குரல் கொடுத்து வருகின்றனர். டப்பிங் யூனியனில் 1500 மேற்பட்ட கலைஞர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர். டப்பிங் யூனியனில் உறுப்பினராக சேர 1.5 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்று கூறப்படுகிறது. கதாநாயகிகளுக்கு டப்பிங் குரல் கொடுப்பவருக்கு ரூபாய் 20,000 சம்பளம் என டப்பிங் யூனியன் முடிவு செய்துள்ளது. இருப்பினும் கதாநாயகிகள் மற்றும் தயாரிப்பு நிறுவனம் ஆகியவற்றை பொறுத்து இந்த சம்பளம் மாறுபடும் என தெரிகிறது. நடிகர்களும் நடிகைகளும் திரைக்கு முன்னால் நடிக்கிறார்கள். அவர்களுக்கு டப்பிங் கொடுப்பவர்களோ திரைக்கு பின்னால் மைக்குகளுக்கு முன்னால் அந்த கதாநாயகிகள் மற்றும் கதாநாயகர்கள் பேசுவது போல் பேசி நடிக்கிறார்கள். அந்த கதாநாயகிகள் மற்றும் கதாநாயகர்களின் புகழுக்கும் பெருமைக்கும் டப்பிங் ஆர்டிஸ்டுகளே காரணமாகின்றனர். ஆனால் நாம் அவர்களை கண்டுகொள்வதில்லை என்பதுதான் உண்மை. இந்த மாதிரியான சினிமா சம்பந்தமான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனை மறக்காம அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.